ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவ நசிரியர் இந்த உடல் நம்ம என்னோடய பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜின கொஷ்ன் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் ஸோ அது பார்க்குறது முன்னாடி மாணவ நசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழருக்குள்ள பழக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நமக்கு பார்ட் த்ரீல புவியியல் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபிக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸின் பேப்பர் மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தினா எழுபது மதிப்பெண் ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மனம் நான் சார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழருடைய பிலக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான டூ மார்க்கு த்ரீ மார்க் கம்பல்சரி ஃபைவ் மார்க் எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரிப்பீட் ஆகும் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா சிக்ஸ் இன்டூ டுவெல்லில் டுவெண்ட்டி ஃபோர் கம்பல்சரி பாலின வயது பிரமிடு மூன்று வகைகள் யாவை நேம் த த்ரீ டைப் ஆஃப் ஏஜ் ஆஃப் சிக்ஸ் பிரமிடு அதே மாதிரி நமக்கு மைய மண்டல கோட்பாட்டினை கூறியவர் யார் அவர் கூறிய அனுமானங்கள் யாவை ஹூ த ப்ரப்போஸ்டு கான்சென்ட்ரிக் ஜோன் ஆஃப் தியரி அண்ட் வாட் ஆர் த அசிம்ஷன்ஸ் ஆஃப் கிம் உலகின் முன்னணி எண்ணெய் உற்பத்தி நாடுகள் ஏதேனும் நான்கினை குறிப்பிடுக நேம் இனி ஃபோர் லீடிங் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டு ஆயில் ப்ரொடியூசிங் மனிதனால் ஏற்படும் பேரிடர் என்றால் என்ன வாட் ஆர் த மேன்மேட் டிசாஸ்டர் கீழ்கண்ட இடங்களில் வாழும் ஏதேனும் இரண்டு பழங்குடியினர் பெயர்களை குறிப்பிடுக பூமத்திய ரேகை காட்டுப்பகுதி மற்றும் வெப்பமண்டல பாலைவனம் அதே மாதிரி ட்ரோன் குறிப்பு வரை பருவகால மேய்ச்சல் இடம்பெயர்வு கனிம வகைகள் யாவை ஒவ்வொன்றிற்கும் உதாரணம் தருக வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மினரல்ஸ் கிவ் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஈச் அடுத்து பார்த்தினா ஏதேனும் ஆறு வினாக்களுக்கு விடையளிக்கும் தேர்ட்டி த்ரீ வந்து பார்த்தினா கம்பல்சரி செயற்கைக்கோள்களின் மூன்று வகையான சுற்றுவட்ட பாதைகளை எடுத்துக்காட்டுன்னு குறிப்பிடுங்க மென்ஷன் த த்ரீ டைப் ஆஃப் சேட்டலைட்ஸ் ஆர்பிட் ஆஃப் எக்ஸாம்பிள் த இச் அடுத்து வந்து நமக்கு இந்தியாவில் ஏறக்குறைய எழுபது சதவீதம் எழுத்தறி ஒரை கண்டுள்ள கொண்டுள்ள ஆறு மாநிலங்கள் யாவை அதே மாதிரி கீழே கலாச்சார மண்டலத்தை வரையறுத்து அதன் முக்கிய பிரிவுகளை குறிப்பிடுக டிஃபைன் கல்ச்சுரல் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து மைக்காவின் பயன்பாடுகள் யாவை சமூக அடிப்படையிலான பேரிடர் ஆபத்தை குறைத்தல் பற்றி எழுதுக நகர்ப்புற குடியிருப்பு குடியிருப்புகள் வகைகளை எழுதவும் அதே மாதிரி மார்க்கு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் குறைவான மக்கள் தொகை அடர்த்தினை கொண்ட பகுதிகள் யாவை குறைவான மக்கள் அடர்த்தி காரணங்களை கூறு நகரமயமாக்கலின் பிரச்சனைகளை விளக்குக மென்ஷன் த ஏரியாஸ் ஆப் லோ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் த லோ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம் ஆஃப் அர்பனைசேஷன் கிராமப்புற குடியிருப்புகள் எவ்வாறு நகர்ப்புற குடிப்பிலிருந்து வேறுபடுகிறது இரும்பு தாதுவை வகைப்படுத்தி வரைக்கும் ஹவைசே ரூ ரூரல் செட்டில்மெண்ட் டிஃப்ரெண்ட் டு த அர்பன் செட்டில்மெண்ட் கிளாசிஃபை த டிஸ்கிரைப் ஓர்ஸ் எதன் அடிப்படையில் இனம் வகைப்படுத்தப்படுகிறது அவற்றை குறிப்பிடுக அதே மாதிரி தொலை நுண்ணுறவு கூறுகளை பற்றி விரிவாக எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபைவ் மார்க்லாம் கொடுத்துருக்காங்க கூட்ட நெரிசலின் போது பின்பற்ற வேண்டிய செயல் விதிகள் கொடுக்கப்பட்டுள்ள உலக வரைபடத்தில் உலக மக்கள் தொகை அடத்தினை குறித்து காட்டி அதனை பற்றி ஒரு குறிப்பு வரைக கிளைமேட் சேஞ்ச் டிஸ்கிரைப் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால்நிலை மாற்றத்தின் விளைவுகளை விளக்குக மாதிரி உலக புறவரி நிலைவரப்படத்தில் வளர்ச்சியடைந்த மற்றும் பின்தங்கிய நாடுகள் குறித்து காட்டி அவற்றை பற்றி சிறு குறிப்பு வரைக ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா பன்னெண்டாம் வகுப்பு ஜியாகிரபி பன்னெண்டாம் வகுப்பு புவியியல் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஸோ வீடியோ இப்போ படத்தை ரெண்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணவ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உடனுக்குடன் அப்படி இருக்குது மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமா ஜாயின் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு தேங்க்யூ